காலேஜ்ல ஒரு புரோகிராம் போட்டுருக்கோம். அதுல நீயும் கலந்துக்கணும். என்ன புரோகிராம்? எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சினிமா போலாம்னு. ஆனா எந்த படத்துக்கு போறதுன்னு முடிவாக சார்தா. நியூ குரூப்ல ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சர் வந்திருக்கே. அதுக்கு போகலாமே. ஆமா. இந்த அம்மா பெரிய டபுள் கிராஜுவேட். இந்த அம்மாக்கு இங்கிலீஷ் டீச்சர் தான் பிடிக்கும். போடி போடி. என்ன மலத்தி? நீ ரெடி தானே? இல்ல லலிதா. அப்பா வெளியில போயிருக்காங்க. அவரை கேட்காம நான் எங்கேயும் வரமாட்டேன். அது சரி. நீ காலேஜ்ல சேர்றது பத்தி உங்க அப்பாவை கேட்டியோ? நான் காலேஜ்ல சேர போறது இல்ல. மேல்கொண்டு என்ன செய்ய போறேன்? வீட்லயே பிரைவேட்டா படிக்க போறேன். நல்லா சொல்லுங்கம்மா. ரொம்ப சரி. பண்ண வந்த धर्मलिंग उलगम परिपूर्ण சந்தோஷம் நீங்களா ஆயிஷோட இருக்கணும் அம்மா கண்ணிய பையா ஹால்ல வந்து உட்கார்ந்திருக்காரு உங்களை அங்க வர சொன்னாரு அவரு கூட ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க யார் அவங்க அந்த ஐயாவுக்கு அந்த அம்மா புஞ்சாதி அந்த அம்மாவுக்கு அந்த ஐயா புருஷன் இதெல்லாம் எதுக்குள்ள இப்படி தெரிஞ்சிட்டே அந்த அம்மா பார்த்த உடனே அந்த ஐயா ரிவர்ஸ் கியர் மாட்றாரு அதுல இருந்து தெரியலீங்களா பொண்டாட்டி புருஷன் நம்ம பேசிக்கிட்ட மாதிரி பேசி காரியத்தை கச்சிதமா முடிச்சிரணும் வந்தியா வாம்மா நான் சொன்னது இந்த பொண்ணே தான் வணக்கம் உக்கறப்ப பரவாயில்லை மாமா டான்ஸ் ஓஹோ நாடு பாட்டோ ஆஹா பிரமாதம் படிப்பு அதுக்கு மேல எல்லா வகையிலும் மகா புத்தாலி என்ன மாமா ஏகமா புகழறீங்க சில ஆளுங்க காசை கொடுத்து புகழ விலைக்கு வாங்குறாங்க நீங்க என்னம்மா மாமா இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேக்குறியா நாங்க வந்து நீ சும்மா இரு இவகிட்ட என்ன பேசுறது பப்பா வரட்டும் அவர்ட்ட என்ன பேசிக்கலாம் சமக்கி தெரியுமா அம்மாவுக்கு வந்து நீ சும்மா இரு சீக்கிரத்துல அப்பா வந்துடுவாரு அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கங்க வாங்க இவங்க உங்களுக்கிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே உட்கார் என்னங்க விஷயம் விஷயமா ஏ விஷயத்தை கேக்குறாரே எங்களுக்கு பஞ்சபூத சாட்சி 5 வேலி நஞ்ச மஞ்சகாணி 4 வேலி புஞ்ச 3 லட்சம் ரொக்கம் 2 பங்களா அத தவிர ஒரே ஒரு மகன் 25 வயசுல இருக்கான் உங்க மகள எங்க மகனுக்கே தான் கட்டி கொடுக்கணும் அம்மா कटिक मनुषन தானிய விட்டுது தலைய முழிக்கிட்டு நல்ல காரத்தை செய்வீங்களா ஏமா இப்படி நறுக்கு நறுக்குன்னு பேசுறீங்க டைவ் செய்து வேற இடம் பாத்துங்க பைய செட்டடா இன்னேரம் புல்லு போட்டு போய்ட்டோம் என்ன கண்ணிப்பா இதெல்லாம் அம்மா என்னம்மா இது உங்க பாட்டுக்கு மட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு போறீங்க எனக்கா மரியாதை தெரியல இத்தனை வயசாயி பொண்ணு
பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்காத இருக்கானே அவனுக்கு தான் மரியாதை தெரியல யாருக்கு தான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுறா நான் பாத்துறேன் எது சட்டமா குந்திக்கிட்ட மானம் ரோஷம் இருந்தா இந்த மாதிரி பேசுவாங்களா இல்ல நீதான் கேட்டுக்கிட்டு இருப்பியா கண்ணி தோண்டா அது வீட்ல காரடி வெச்சதே தப்பு ஏமா இப்படி சட்ட போடுறீங்க வாங்கயா வாங்கமா நிலைமைய பார்த்தா கண்ணியப்பா சிரிக்கிறாப்புல ஆயிடுச்சு என்ன செய்யறதுங்க பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு பாருங்க பாக்குறவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க உயிர் விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் நீயே இப்படி சொல்றிய கண்ணியப்பா நான் தேடாத இடம் பாய்க்கு உண்டா வாஸ்தவம் தானுங்க இனி உயிரை பத்தி கவலைப்படுறதுல ஒரு உபயோகம் இல்லைங்க அந்த அம்மா சொல்றாப்புலயும் என் பெண்ணனுடைய கதி ஆயிடுதான் நான் என்ன பண்ணுவேன் கண்ணியப்பா ஒரு சின்ன உத்தரவு கொடுங்களேன் உங்க மச்சனை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி என் உயிரை கொடுத்தாவது தேடி கண்டுபிடிச்சு பண்ணுங்க இனிமே அந்த கவலை என்ன சேர்ந்தது நான் இன்னைக்கே புறப்படுறேன் பையன் எந்த வருஷம் காணாம போனா 1913 வேற ஏதாவது அடையாளம் இடது தோல்ல ஒரு காசகல மச்சம் இருக்கும் ரொம்ப சரி அப்ப நான் வரட்டுங்களா இருக்க கண்டிப்பா பணம் கொடுக்குறேன் இல்லைங்க என்கிட்ட இருக்கு எதுக்கும் கொஞ்சம் கொடுங்க போதுமா என்ன இது பேரு போதுமா என்னால நம்பவே முடியலீங்களே செலவை பத்தி பார்க்காது மச்சனை எனக்கு கிடைச்சிட்டான்னா அதுவே என் குடும்பத்துக்கு நீதான் விளக்கேற்றி வைக்கணும் கண்டிப்பா பையன் காணாம போய் 15 வருஷம் ஆகுது ஆனாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தார் அப்ப நான் வரட்டு சரி ஆனா நீயோ பெண்களை பார்த்தாலே வெக்கப்படுற அந்த கோழத்தனம்தான் உன்னை முன்னுக்கு வரவிடாம தடுத்து நிறுத்துது இந்த என்னமோ நீ பொருளோட புகழோட மேலுக்கு வரணும் என் பேர நான் வளர்த்த பிள்ளை அப்படியேன்னு தலை நிமிந்து சொல்லணும் என் கனவு படிக்கணும் சந்திரா என்ன காமாட்சி 20 ரூபாய் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு இப்படி அணை வைக்கிறது உனக்கு நல்லா இருக்குதா கோவிச்சுக்காதீங்கம்மா சந்திரனுக்கு வேலை கிடைச்சிருக்குது சீக்கிரமா உங்க கடனை திருப்பி கொடுத்துடுறான் கடன் வாங்கி சாப்பிட தெரிஞ்சதே திருப்பி கொடுக்க அந்த யோசனை வேண்டாம் அம்மா முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே உங்க கடனை தீர்த்துடுறோம் ஆமா தீர்த்துடுவேன் பொம்பளைங்களை பார்த்தா தான் உனக்கு மூச்சே இருக்காது பேச்ச பாரு பேச்ச நான் நல்லவனா இருக்கிற வரைக்கும் இருப்பேன் ஓம் வந்துச்சு நான் ஈவே இறக்கம் பார்க்க மாட்டேன் ஒரு மாசம் பொறுத்துடுங்க உங்க கடனை நிச்சயமா திருப்பி கொடுத்துடுறேன் சரி அதே பாத்துறேன் சந்திரா கவலைப்படாதீங்க பாட்டி இனிமே நம்ம நிலைமை சீர்பட்டுடும் தோல்வியோட இந்த வீட்டுக்கு திரும்பவே மாட்டேன் என்ன சார் டைப் பண்ணுமா நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன்
அத்தை சார், நான் தான் உங்க செக்ஷன் கால்குலேட்டர் காமினி விஏ ஆனர்ஸ் அக்கௌண்டன்ட் பாமினி. நான் தான் சார். என் பேரு மார்லி சார். நான் தான் சார் பத்மினி. ராகினி மை நேம் சார். நாங்க எல்லாரும் உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார். தேங்க்ஸ். வணக்கம். ஆஹா, என்ன ரெஸ்பெக்டரி முந்தி இருந்தார் ஒருத்தர். நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப லைக் பண்றோம் சார். எஸ் சார். ஆபீஸ் புறாவும் இப்போ உங்களை பத்தியே தான் சார் பேச்சு. என்ன சார்? ஓ, எடே தலைவலியா சார்? தலைவலியா சார்? காப்பி இருக்கு சார், சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ, இங்க வாங்க. சந்திரங்கிறவரை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. ஆமா, 300 ரூபா சம்பளம் மாசம். ஏ சார். என்ன மிஸ் சந்திரன்? என்ன வேற செக்ஷனுக்கு மாத்துறீங்க சார்? ஏன்? ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா காமினியை வேணா ஃபர்ஸ்ட்ல சண்டா போடுறேன். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அது இல்லை சார், என் செக்ஷன் பூரா பெண்களா இருக்கிறது எனக்கு பிடிக்கல சார். அதனால எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. பெண்களை கண்டு நீங்க ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? ஐ ஆம் சாரி மிஸ் சந்திரன், போய் வேலையை பாருங்க. போங்க சார். அவர் பிரில்லியன்ட் ஸ்காலர் டி. இருந்த என்ன பிரயோஜனம்? பெண்களை கண்டாதான் நடுங்குறாரு. ஏண்டி அவருக்கு கல்யாணம் ஆயிருக்காது. பாத்தா பேச்சுலர் மாதிரி தான் தெரியுது. ஒய் வரட்டும், நானே கேக்குறேன். நல்லா அழகா கூட இருக்க. நாமலாம் அவர் பார்ட்டி கொடுக்கணும்டி. பார்ட்டி? நல்லா நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா உனக்கு கட்டாயம் கிடைக்கும். நின் நேரத்துல உயிரை கொடுக்க சொல்றியா? இந்த அப்படி வாங்கிக்கா. இந்த அற்பமான உயிரை கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோ. நீ பேசுறது என்ன தமிழா? ஐயா, நான் அப்படி சொல்லி இந்த மாதிரி கொச்சை அங்க வந்து பேசுன உன்னை கொண்டு முடிவை கொண்டு. அப்படின்னு செய்யாது. பெரிய படிச்ச மாதிரி பேசணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வா. அந்த மாதிரி எல்லாம் பேசுவேன்னா தான், அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். தமிழுக்கு இங்கிலீஷ் அரிச்சுடி போய்த்தவன்ல, அது ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. ஏபிசிடி 200 எழுத்தையும் கும்தறி கிடத்த காப்பிடுறேன். ஐயா, என்ன சொல்றேன், மூர்மாட் இங்கிலீஷ் பிளாட்ஃபார்ம் இங்கிலீஷ் ஹோட்டல் இங்கிலீஷ் எல்லாத்தையும் ஜிஞ்சாமிரதம் பண்ணி சும்மா கும்மாக்கிடுறேன். சும்மா நான் பேசுற வேகத்துல பாக்குறவன் அலறும், கேக்குறவன் சாவணும். என்ன சொல்ற? ரைட் ரைட், லைன் கிளியர். டேய், நீ கல்யாணம் செய்துக்க போற கிளி பேர் என்ன தெரியுமாடா? மாலதி. இதெல்லாம் என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். என்னது இதெல்லாம்? லாட்டரியில கிடைச்சதா? உன் தம்பிக்கு யோகம் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்ன? பால்காரி யோகம் பாடா. வந்தா வந்தா காத்தி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிற. அத்தா, அக்கா முந்தி மாதிரி இல்ல அத்தா. இப்ப காது ரொம்ப டேஞ்சர் இல்லையாக்கா? ஆமா. ஐயோ, அட செவிட்டு போனவே. ஆமா, பணம் தான் கேட்டா, நாளைக்கு தரேன்னு சொன்னேன். ஏ தாண்டவா, உங்க அக்காவுக்கு காது செவிடா போனது நமக்கு ரொம்ப நல்லா போகுது. என்ன சொன்னீங்க? நான் செவிடாயிட்டேனா? கண்ணே முத்தேன்னு கொஞ்சிருங்களே, அப்புறம் செவிடுன்னு தெரியலையா? உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் என்னத்தை செஞ்சிருக்கீங்க நீங்க? என்னடி இது, ஒப்பாரி? என்னது, பஜாரியா? ஆமா, அப்ப உங்க கண்ணுக்கு நான் சிங்காரியா இருந்தேன், இப்ப பஜாரி பயங்கரி காட்டாரி ஆயிட்டேனா? ஏன்க்கா இப்படி முகாரி வைக்கிறே? அத்தா வருத்தப்பட போற. அடச்சி, அத்தா இத்தனை நாள் சீண்டு வரலாம இருந்தா, இப்ப என்ன ரெண்டு நாளா குறையறானே? ஏண்டா யார் குடி கெடுக்க போற? இல்லக்கா, அத்தானுக்கு உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கான். அகிலாண்டம், எனக்கு எப்ப பார்த்தாலும் உன் ஞாபகமே தான். போங்க, உங்களை நினைச்சு நினைச்சு யானை போல இருந்த உடம்பு பூனை போல இழைச்சி எலும்போ போயிடுச்சு. ஆமா, அதிர்ஷ்டம் வரப்போகுது வரப்போகுதுன்னு 15 வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்ப வரப்போகுது? பாதி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. உன்னை உட்காத்தி வச்சு, பட்டால போத்தி, வைரத்தால இழைச்சி, உன்னை அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆக்க போறேன். அக்காவே நம்மளை பத்தி பிட் நோட்டீஸ் போட்டு நம்ம பிளானுக்கு வேட்டு வச்சுட்டா? நீ பயப்படாத, அவளுக்கு தெரியாம நம்ம வண்டி ஏறிடுவோம். ஐடியா சரியா? கரெக்ட். அப்போ இந்த சாமான மூட்டை கட்டி நான் தோல்ல போட்டுக்கிறேன்.
இந்த ரெட்டை குழாய் வாணாதான் நீ அதான்டா போட்டுக்கணும் வாணாதான் சொல்றத கேளு நான் சொல்றத கேளத்தான் நேத்து இந்த வேட்டியை கட்டிட்டு காளி கோயில கரணம் ஆடி இருக்கான் பாராத்தான் ஆடி காமிக்கிறேன் பாரு அன்னையம்மா காளியம்மா 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 இந்த கிண்ணா கிட்ட தா கிண்ணா தக்கி இந்த கிண்ணா கிட்ட தா கிண்ணா தக்கி தா அண்ணே நல்லா இருக்கப்பா ரைட் ரைட் லைன் கிளியர் அத்தா அந்த அசல் பையன் வந்துட்டா என் கதி என்ன ஆகும் அவன் எங்கடா வர போறான் இந்த உலகத்திலே அவன் இல்ல அவன் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் பிசாசு பிசாசு அத்தா உனக்கு கல்யாணம் வேண்டுமா வேண்டாம் வேணும் குத்து எப்படி இருப்பா தெரியுமோ தேவலோகம் ரொம்ப இல்ல அதே மாதிரி இருப்பான் குத்து சிம்மாஜமா வந்துட்டாரு மாமா வீட்டு சர்வன்ட் வேலைக்காரன் ஓ வேலைக்காரன் ஐ சி அதான் 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 வெளியே சாமான முறைக்கு போய் எடுத்துட்டு வா கெளிய காணமே ஏன்டா அதோ மிஸ்டர் கன்னியப்பன் இவன் யார் சர்வன்ட் இந்த வீட்டுல ஒரே சர்வன்டா கமை ஐயோ அவர்தான் உங்க மாமனாரு மாமனா மாமா மை டார்லிங் மாமா வாங்க மாப்பிளே வாங்க டார்லிங் மாமா எழுதுங்க மாப்பிளே அந்நிய நாட்டுக்கு போய் நம்ம நாட்டு எழுதுங்க மாப்பிளே எழுதுங்க மாப்பிளே ஐயோ மரியாதை போய் எழுதுங்க மாப்பிளே மாப்பிளே கண்ணியப்பா நீ சொன்னபடி மாப்பிள்ளையை தேடி கொண்டாந்துட்டேன் வாங்க உட்காரலாம் உட்காருங்க மாப்பிள்ளை உட்காருங்க தண்டாயிரம் வாட் என் பேரு தண்டாயிரம் இல்ல பஞ்சாமிரதம் இல்ல மாமா லண்டன் பேரு டாண்டி தம்பி என்ன சொல்லுது ஓஹோ மேல் நாட்டில் அப்படி கூப்பிடுவாங்க போல் இருக்கு மேல் நாட்டில அங்க எல்லாம் பேரு நீளமா இருந்தா வாழை நறுக்கிடுவாங்க போல இருக்கு ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் அதனால தான் என் பேரை அப்படியே சுருக்கி வச்சிட்டேன் தம்பி மேல் நாட்டுக்கெல்லாம் போயிருக்கா பின்ன அமெரிக்கா ஆப்பிரிக்கா லண்டன் ஜப்பான் பாரிஸ்
கடைசியா அந்தமான்ல மட்டும் 6 வருஷம் இருந்திருக்கேன். அந்தமான்லயா? சும்மா விசிட் விசிட். பேர் சின்னதா இருக்கறனால டாங்கி ஐயா டாங்கி ஐயான்னு கூப்பிட சௌரியமா இருக்குங்க. ஏய் டாங்கி இல்லப்பா டாண்டி. ஓஹோ டாங்கிங்களா? அப்படியே இருக்கட்டும்ங்க, இன்னும் குறைச்சுக்காதீங்க. டாங்கி ஐயா என்ன சாப்பிடுறது? பேப்பர் சாப்பிடுற. என்ன பேப்பர்? பேப்பர் இல்லப்பா பெப்பர். ஓ அதுங்களா, கொண்டு வரேன். பெப்பர்னா என்னங்க அது? வந்து வாழைப்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு. அதுங்களா பழத்தை கொண்டு வந்து கொடு. இந்த பண்டா பண்டா. தம்பி பாட்டியை பத்தி நீங்க ஒரு விவரமும் சொல்லலையே. பாட்டி என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்க? ஒண்ணுமே சொல்லலையே. நீ என்ன தம்பி இப்படி முழிக்கிறீங்க? அதாவது டாண்டி இத்தனை வருஷமா பாட்டி ஞாபகம் இல்லாமல இருந்தார், திடீர்னு ஞாபகப்படுத்திட்டீங்களே. அதாவது தெரியாம கேட்டேன், வருத்தப்படாதீங்க. பாட்டியும் பேரனும் திருவிழாவுக்கு போனாங்க. ஆமா, திருவிழா கூட்டத்தில் மெதிப்பட்டு பாட்டி இறந்து போயிட்டா. அப்படியா? அப்புறம் யாரோ ஒரு பெரிய பணக்காரன் வந்து இந்த தங்க குழந்தை தூக்கிட்டு போய் வளர்த்து படிக்க வச்சாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. நம்ம அதிர்ஷ்டங்க இவராவது வந்து சேர்ந்தாரு. வருத்தப்படாதீங்க டாண்டி, வருத்தப்படாதீங்க. உங்களை கண்டுபிடிக்க நாங்க பட்ட பாடு. அப்பப்பா உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியும். நன்றி எதுக்குங்க? நீங்களும் நானும் ஒண்ணு. என் சொத்து உங்க சொத்து, உங்க சொத்து என் சொத்து. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறத உங்க கண்ணார பாக்குறதா எனக்கு ஆனந்தம். என்னங்க இப்படி முழிக்கிறீங்களே? இதுல விட்டமின் கேடி சத்து இருக்கா? ஓஹோ அப்படி சொல்லு. நேத்து ரயில் வண்டியில் கூட எல்லாம் இதே பேச்சு தானுங்களே. அவன் என்ன அப்போ இனிமே இந்த ஆடு மாடுக்கெல்லாம் திண்டாட்டம்னு சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சரி சரி இப்போ போடு. அப்பா கிளி போயிடுச்சே. கிளியா? கிளியா? நான் கூட ஏமாந்துட்டேன். அதாவது அவர் வரும்போது கையிலே ஒரு கிளியை கொண்டு வந்தாரு, அப்படியே விட்டுட்டார். அதுக்கு என்னங்க, நான் வேணும்னா நாளைக்கு 4-5 கிளி பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கு என்னப்பா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நம்ம பொண்ணு மாலதி எங்க? தன்னுடைய சிநேகிதர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கு. வந்துடும் மாப்பிள்ள, சாப்பிடலாம், எழுந்துருங்க. ரொம்ப கரெக்ட். சரி சரி, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். என்னடி அவசரம்? இன்னைக்கு ஊர்ல இருந்து எங்க மாமா வர போற. ஆசைய பாரு ஆசைய, மாமாவை பாக்க இருக்காத அடி பின்ன. ஆள் ரொம்ப அழகா இருப்பார் போல் இருக்கு, அதனாலதான் அவசரமா ஓடுறா. அப்புறம் சந்திக்கலாம். டாடா. அப்பா மாமா வந்துட்டாரா? வந்துட்டாரம்மா. எங்க பாரு? வெளியே வாக்கிங் போயிருக்கேன், வந்துருவாரு. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களே. பேஷ் பேஷ். யாருப்பா இது? அத்தா. அம்மா. மாமா.
இந்த கர்ல் இதுதான் என் பொண்ணு மாலதி. ஓ ஐ சீ. நமஸ்காரம் மாமா, மன்னிக்கணும். நமஸ்காரம். இத்தனை வருஷமா யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த மாமா வந்தாச்சு. அம்மா, நீங்க தானே இந்த வாத்தியார் வேலைக்கு வந்த சந்திரங்கிறது? ஆமாங்க. அட உங்களை தேடிக்கிட்டு தான் சார் அலையிற. வாங்க வாங்க வாங்க, பின்னாடியே வாங்க. வாத்தியார் வந்திருக்காரு. அப்படியா? கூட்டியா கூட்டியா. யாரது? மாலத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற வாத்தியார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. ரொம்ப சிறு வயசு. என் பேர் தான் தர்மலிங்க. இவர் என்னுடைய உயிர் தோழர் கண்ணியப்பர். வணக்கம். இவரும் இந்த வீட்டுக்கு எஜமானர் போல. உன் சொந்த ஊர் மைசூர். தயார் பாப்பனார்லாம் அங்கே இருக்காங்களா? எது வரைக்கும் படிச்சிருக்கிற? இது ஹூ ஹூ மாமா? இவர் தான் நம்ம பிரைவேட் வாத்தியாரு. இவர் என் மச்சனர். நமஸ்தே. டாண்டி மை நேம் வாத்தியார. அந்த பாடம்பெல்லாம் கொஞ்சம் சீப்பா சொல்லி தருவீங்களே? ஓஎஸ் சொல்லித்தரேன். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் நாவலிஸ்ட்? ஸ்காட் டிக்கின்ஸ். என்னையா கேக்குறீங்க மிஸ்டர் கன்னியப்பன்? இவர் என்ன கேக்குறார்? அதெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காரப்பா. ஷேக்ஸ்பியர் எல்லாம் நல்லா பாத்திருக்கீங்களா? சேஷப்பையரா? ஓ தெரியுமே. அவர் எங்க இங்க வந்தார? மச்சின பிள்ளை பேடிக்கையா பேசினாரு. வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டா பட்டங்கள் எல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த புத்திசாலித்தனம் இருக்கணுமே. உங்களை போல அறிவாளிங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தேகம் இருந்தா பரீட்சை செய்து பார்க்கலாம். இந்த பாரப்பா, புஸ்தக படிப்பு மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு தகுந்த அனுபவ படிப்பு இருக்கணும். ஹெட்மாஸ்டர் சுப்பிரமணியம் வேலைக்கு அமர்த்திருக்காருன்னா இதெல்லாம் பார்க்கணுமா? இங்கிலீஷ்லாம் ரொம்ப படிச்சிருக்காரு இல்லைங்க? ஏதோ கொஞ்சம் சுமாரா படிச்சிருக்கிறேன். அதுவும் சுமார் தானா? ஆமாங்க. ஷேக்ஸ்பியர், மில்டன், பெர்னார்ட் ஷா, மெக்காலே இவர்கள் எழுதிய கவிதைகளையும் கட்டுரைகளையும் படிச்சிருக்கிறேன். ஷேக்ஸ்பியரையும் ஷாவையும் பற்றி இரண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை நானே எழுதி முதல் பரிசும் வாங்கியிருக்கிறேன். சாதாரண படிப்புக்கே டிங்கி அடிக்கிறாங்களே, இதுங்களா சாதாரண படிப்பு? கல்வியில கரகண்டவங்க யாரும் இல்லைங்கிற காரணத்தினால அப்படி சொன்னேன். ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சொல் பார்ப்போம். செந்தமிழர் சிந்தையில் வாழும் சிலப்பதிகாரம். ஏன், வளையாபதியின் வரலாற்றை அறியிறோ? அறிவேன். நம்பிய மன்னனை நயவஞ்சகமாக நசுக்க நாடகம் நடத்தினான் நச்சுப்பல்லன் ஒருவன். சொந்த மகனையே வேந்தன் மகனென சரி செய்து ஏமாற்ற திட்டமிட்டான் அந்த தீயவன். மன்னனும் நம்பினான். தன் மகனென மகிழ்ந்து தரணை காக்கும் தன் செல்வக்குமாரன சீராக வளர்த்தான். ஆனால் பிள்ளையோ முக்கால் பைத்தியம் முழுமடைய புன்னகை செய்து பூரித்தான் அந்த பச்சவந்தி. தன் திருவிளையாடல்களை மறைக்க பல திரைமறைவுகள் செய்தான். இறுதியில் சூழ்ச்சிகள் சுக்கு நூறாகி ஆழக்கடலிலே அழகாக விழுந்தான் அந்த அறிவை அடகு வைத்தவன். பிறகு என்ன, மன்னனும் மதி பெற்றான், நீதியும் நிமிர்ந்தது. இதுவே வளையாபதியின் கதை சுருக்கம். இவர்தான்மா வாத்தியா, இவர்தான் என் மகன் மாலதி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஏனா இவரை மேல அழைச்சிட்டு போய் ஒரு ரூம் உழைச்சு கொடுத்து நாளையில இருந்து உங்க உத்தியோகத்தை ஆரம்பிக்கலாம் சார். அப்போ பாடம் எல்லாம் நாளையில இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஓ எனக்கு ஆட்சி பண்ணல. தாண்டி சார் கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ ஏதாவது என்னையா திருப்பி அடிக்கிற? நீ சொல்லி தண்ணி திங்கறியா? ஏண்டா இவ்வளவு திங்கறியே? அறிவு கட்ட பயல. ஏண்டா
அவன் ஏதாவது கேள்வி கேட்டு நீ கண்டபடி உளறி வச்சா காரியம் என்ன ஆகும்? எல்லாம் அரோகரா இல்லைன்னா ஆயிரும். நான் அவன்கிட்ட நெருங்கணும், நான் பேசுவேனா, அது ஏன் அடிக்கிறேன். கண்ணிப்பா அப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன உங்க மச்சினர் தாண்டிக்கும் மாலவிக்கும் அமர்க்களமா கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது. சரி, அதுக்கு வேண்டிய காரியத்தை பார்க்கணும். பாட நேரம் காலை 9-12 வரையிலும், மாலை 4-6 வரையிலும். உங்களுக்கு சௌகரியம் தானே? சரி. உங்களுக்கு மாச சம்பளம் எவ்வளவு வேணும்? எனக்கா? அத உங்க அப்பா கிட்டே சொல்லிடுறேன். அங்க வச்சிருங்க, எடுத்துக்கிறேன். எங்க வீட்ல எல்லாம் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது வேணும் போல இருந்தா என்ன தான் கேட்கணும்? உத்தரவில்லாம நினைச்சிட்டு வரதும் நினைச்சிட்டு போறதுமா இருக்க கூடாது, தெரியுமா? ஏப்பா, இந்த டூட்டர் எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நிறைய படிச்சிருக்காரு, தவிர எப்படி நடந்துருதுன்னு தெரியலையே. ஐயோ, என்ன அது? என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? சரியா எதிர்ல நின்னு பேசவே மாட்டேங்கிறாரு. என் முகத்தை கூட பார்க்கவே பிடிக்காத மாதிரி திரும்பிக்கிறாருப்பா. இவ்வளவுதானா? புது மனுஷாட்ட பழகிறதுன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப மரியாதை தெரிஞ்சவர் போல இருக்காரு. அம்மா, 2 நாளைக்கு பாருங்க, பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடலாம். அனுப்ப வேண்டாம். அதானே கேட்டேன். அவர் ஒண்ணும் தவறா நடக்கலப்பா. ரொம்ப படிச்சிருக்கோம்னு ஹெட் வெயிட் கர்வம். என்ன சாரு, எங்கயாவது ஹோட்டல்ல ஹீட்டல்ல போய் தங்க போறீங்களா? ஹோட்டலா? இந்த ஊர்லயே தங்க மாட்டேன். அதென்ன திடீர் முடிவு கட்டிட்டீங்க? சாதாரணமா இந்த வாத்தியார் உத்தியோகமே நமக்கு டேஞ்சர். அதுலயும் ஒரு பொண்ணுக்கு பாடம் சொல்லி தரது பெரிய டேஞ்சர். அந்த பொண்ணு இங்க வந்து என்ன என்ன அடக்குனா, என்ன மிரட்டுனா. சாரு, இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் வாத்தியாரா இருக்கணும் போல இருக்கு. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடக்கணும்னு தெரியலையே. மாலதி அம்மா சும்மா படபடன்னு பேசுவாங்க, ஆனா பசு மாதிரி கோணம். நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்.
ஜோடியா குந்திக்கிட்டு ஜோடியா படிக்கிறாங்கத்தான். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆங்கிரி ஆங்கிரி அழுக வருதான். அப்படியா? சரி, நான் அவனை கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. அத்தான், என் வைஃப் மாலதி இல்ல, என்ன ரொம்ப லவ் பண்றாத்தான். அதுவும் இல்லாம பாக்குறப்பெல்லாம் சிரிக்கிறாத்தா. என்ன சிரிக்கிறாளா? ஏன்டா, எல்லாம் என் பர்சனாலிட்டி பார்த்தானா? ஆமாண்டா, ஆமா, உன் பர்சனாலிட்டி பார்த்தேதான் சிரிக்கிறான். அதான் நான் பார்த்தேன், நான் என்னமோன்னு நினைச்சிட்டேன். அது சரா, இன்னும் தகுந்த மாதிரி நடந்து மாலதியை நைஸ் பண்ணிக்கும். அதான், அதையும் கொஞ்சம் நீயே சொல்லி கொடுத்துறேன். சும்மா மடையா, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கேள்றா, நல்ல டிப் டாப் அட்ரஸ் பண்ணிக்கும். அவ அழகை பற்றி நல்ல ஸ்டைலா எடுத்து சொல்லு. சும்மா அவன் மனசு கோணாம நடந்துக்கும். அதான் இன்னிலிருந்து பார், மாலை சும்மா அப்படியே நைஸா கவர் பண்ற. பெல்லாயிடுச்சு, நான் போகணும், இல்லாட்டி என்ன சர்ச்சை பண்ணுவாங்க. வர அப்படி, இனிமே இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசி எனக்கு பயம் காட்டின உன் முதுத்தலை கிழிச்சு போடுவா. சரிவா, சரியத்தான். நீங்களே சொல்லிடுங்க. தமிழ் நேத்து தானே படிச்சோம். ஆமா சார், நேத்து படிச்ச பாடத்துல சில சந்தேகங்கள். என்ன? அம்பிகாபதி கோவையில விரிவுரை கொடுத்திருக்கீங்க பாருங்க. ஆமா, அது முழுக்க புரியவே இல்ல சார். புரியலையா? ஆமா சார், உப்பரிகை மீது நின்று கொண்டிருந்த அமராவதி உத்யானவனத்திற்குள் வந்த அம்பிகாபதியை கண்டாள். அம்பிகாபதியும் அவளை பார்த்தாள். சரி, அந்த வேல் விழியால் அவ்வாலிபன் உள்ளத்தை கொள்ளை கொண்டாள். இதுதான் சார் புரியல. புரிய முடியாதானே இருக்குது. வேல் விழியால் என்ன சார்? வேல் விழியால் அப்படின்னா அதான், வேல் விழியால் வேலை போன்ற விழியால், அதான் அர்த்தம். என்ன சார் இது? நான் கேட்டதை திருப்பி சொல்லிட்டு அதுதான் அர்த்தங்கிறீங்க? அதாவது மாலத்தி, வேல் தெரியுமா? வேல் பண்டைய காலத்து மன்னர்கள் போரிடும் போது உபயோகப்படுத்தும் கூர்மையான ஆயுதம். அந்த வேலை போன்று கூர்மை உள்ளவை பெண்களுடைய கண்கள் என்று அர்த்தம். பெண்களுடைய கண்களை ஏன் சார் வேலோட ஒப்பிடணும்? அதாவது எப்படி வேளானது எதிரிகளின் உடலில் பாய்ந்து அவர்களின் உயிரை துடிக்க வைக்கிறதோ, அப்படி அழகான பெண்களின் கண்கள் இளம் வாலிபர்களின் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து அவர்களை துடிக்க வைக்கிறது. அப்போ எல்லா பெண்களுக்குமே அப்படித்தான் இருக்குமா சார்? அழகான பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும் என்பது வள்ளுவரின் வாக்கு. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க சார், எனக்கு அப்படி இருக்குதா சார்? ஐயா பாருங்க சார், நான் பார்க்க மாட்டீங்களா? ஆமா, உனக்கும் அப்படித்தான் இருக்கும்.
அப்போ நான் அழகுள்ள பெண்ணா? ஆமா. ரைட். அப்புறம் வாலிபன் உள்ளத்தை கொள்ளை கொண்டாளுன்னு சொல்லிருக்கீங்களே அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் வந்து அவன் சொல்லுங்க சார். ஏ சார் உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாதா? தெரியும். அப்ப சொல்லுங்க சார். நாளைக்கு சொல்றேனே. இப்பவே சொல்லணும். இப்பவா? இப்ப வேண்டாம். அப்ப அப்பா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இல்ல இல்ல சொல்லித்தரேன். இப்ப எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. காஃபி சாப்பிடுறீங்களா? அமிர்தாஞ்சனம் வேண்டாம். பின்ன என்ன சார் வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மற்ற படத்தை எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சார், நாளைக்கே பாத்துக்கலாம். தேங்க்ஸ். ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வேண்டியதுக்கு மேலேயே மாரதியை நம்ம படிக்க வச்சுட்டோம். அடுத்தாப்புல செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த வாத்தியார் இருக்கு பாருங்க, அவருக்கு நல்ல மரியாதையை கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியது. அப்புறம் உங்க மச்சனனுக்கும் மாரதிக்கும் ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. அது சரிதான் கண்ணியப்பா. மாலதிக்கு பரீட்சை முடியாம படிப்பு பாதியில நிறுத்த இஷ்டம் இல்ல. அதுக்குள்ள தை மாசமும் பிறந்துடுது பாரு. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான், நல்ல ஐடியா தான். வாங்க உட்காருங்க. உட்காரப்பா. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது? என்ன பத்திங்களா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு சொந்த ஊரு மைசூர். உன் தாய் தகப்பன் எல்லாம் அங்கதானே இருக்கிறாங்க? என் தாயாரையும் தகப்பனாரையும் நான் பார்த்ததே இல்லைங்க சார். அப்போ உன்னை வளர்த்தது யாரு? என் பாட்டி தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. சின்ன பையனா இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாதுங்க சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர இருந்துச்சான். அதுல இருந்து என் பாட்டி தான் என்ன காப்பாத்தினாங்களாம். இன்னும் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க சார். அதெல்லாம் எனக்கு புரியறது இல்லை. என்ன கண்ணிப்பா, இவர் கதை கூட நம்ம மச்சினர் கதை போலே இருக்கு இல்லையா? ஏறக்குறை அப்படியே தான் இருக்கு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் போல் இருக்கு. இருக்கட்டும், பாவம் நல்லா இருக்கட்டும். நேரமாச்சு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், இதை வந்துட்டேன் பாத்தீங்களா. டேய் மலையாண்டி, ஐயோ, உண்மையை ஒழிக்காம சொல். அந்த கிழவியும் குழந்தையும் நீ என்ன செய்த? சத்தியமா சொல்றேன், இந்த கையால தான் அந்த கிழவியையும் குழந்தையையும் கொலை பண்ணினாருங்க. பாயசம், அவங்கள புதச்சி எடுத்த வேணும் நான் நோண்டி காமிக்கிறேன். என் மேலையாவா சந்தேகம்? இந்த பையனுமே இந்த பூமியில இருந்து என்ன புண்ணியம்? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலடா, நம்பிக்கைதான். சரி சரி, நீ இப்படி போ. ஏ, எல்லாம் போகடா. வீராசாமி, தர்மலிங்க வீட்டுல சந்திரன் ஒரு வாத்தியார் பையன் வந்திருக்கான். ஓஹா, அந்த பையன் தான் பொழைச்சு மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்கிற சந்தேகமா உங்களுக்கு? அதுக்காக சொல்லப்பா, அவனோட வயசும் அவனோட குடும்ப கதையை கேட்கும் போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வேணும்னா சொல்லுங்க ஜமா, அந்த பையனையும் தீர்த்துடலாம். ஐயோ பாவம், அவன் ஒரு கோடை, அவனால நமக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே மச்சிரி நீ காச்சிருக்கும் மல் கோவா மாம்பழமே பச்சை கிளி கொத்தாத மல் கோவா மாம்பழமே உன்னை தேடி வந்தேன் தில்லாலங்கிடி சிங்காரல்லேடி பட்டு பட்டுன்னு வெட்டிக்கிட்டு எட்டி எட்டி என்ன பார்த்துக்கிட்டு படக்கண்ணாடியை பேசிக்கிட்டு சும்மா சிக் சிக் பம்சிக் பம்சிக் போட்டுக்கிட்டு புது சின்ன வாடி வெளியே புது சின்ன வாடி கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே புது சின்ன வாடி வெளியே புது சின்ன வாடி மினுக்கு தடைய குழுக்கு இடைய சிலுக்கு உடைய தழுக்கு நடைவு ஜென்ன பிடிச்சி மயக்கு பிடிச்சி உன்னை நினைச்சு கிறுக்கு பிடிச்சி புலம்புரேரே அப்போ பிடிச்சி மானே தேனே தன்னே பொண்ணே வா. கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே மச்சி வீட்டில் காத்திருக்கும் மல் கோவா மாம்பழமே பச்சக்கிளி பொத்தாத மல் கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே கோவா மாம்பழமே. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது. மாலதி, மாலதி,
மாலதி. எஜமா. யார் நீ? அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியே, சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர். ஏய், நீ பாடுனா இந்த கழுத தான் கேக்கும். சும்மா நீங்க கேளுங்க சார். அந்த காலத்துல மேடை மேல ஏறி சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து கொண்டு இருக்கேன். எங்க கொஞ்சம் கொல்லு பாக்கலாம். சிண்டு தட்டி முடிஞ்சுகிட்டு சிட்டாடி தோத்து போட்டு துண்ட கட்டிக்கு தாளம் போட்ட சிங்கமே சும்மா கிண்ணாரம் கொட்டிக்கிட்டு புண்ணாக்கு தின்னு விட்டு திண்ணாயிரா தூங்கி வந்த சிங்கமே இதரு திண்ணாயிரா தூ என்ன ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே பிரேக்க போடு கிர் போட்டங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்களா எனக்கு எல்லாம் தெரியும் சாரு எப்படி தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன் உன்ன வாரி கையில போடா अंगे नरिकांगे मालतीटे नाने ना इन्ना तरीमा सही में नाल मनी की सोर पोर रांगन ना रेंड मनी का भाई कुंडी करें उंगल का रहता ये लारम थायारा काट के ट्रकांगे बांग के चीकर कुंचे लेट आए थे सर इन्ने की बिरंद उंगल के प्रमाद मान रख अंगे बंद पाता ये ला तरीयम उंगल को कुड़क पोरा है वारा वेर पे पावा ये ना सर पावंग रिंग
உலகம் தெரியாத உன்னை பார்த்து பரதாபப்படாமல் வேற என்னப்பா செய்ய சொல்ற? என்ன பார்த்து பரதாபப்படுறீங்களா? எதுக்கு சார்? எதுக்கா? என் மனசுல கொஞ்சம் பச்சாத்தாபம் இருக்கிறதுனால. வேற என்ன வா சொல்றேன் உட்கார். உன்னை கண்டா மாலதிக்கு பிடிக்காதோ? இல்லைங்களே, என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்குதுங்களே. நீ அவளை அடிக்கடி சந்திச்சு பேசுறது உண்டா இல்லையா? என்கிட்ட போய் சொல்லாதே. ஒரே ஒரு தடவை தான் சார் சந்திச்சோம். என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? காதல் கீதல்னு பேசுனீங்க. நான் ஒன்னும் தப்பா பேசல சார். கரெக்டு, நான் நம்புறேன். அவ சொல்றத அவ அப்பா நம்புவாரா, அல்லது நீ சொல்றத நம்புவாரா? நீ தகாத முறையில் அந்த பொண்ணு கிட்ட நடந்துகிட்டியா? அது எல்லாத்தையும் அவ அப்பா கிட்ட சொல்லி எங்க நாலு பேருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்த போறாங்க. அதுக்காக தான் இந்த விருந்து இருந்து ஏற்பாடு எல்லாம் தெரியுமா? அவ ஒண்ணு திணற வைக்க போறாளாம். திணற வைக்க போறேன்னு அவளே சொல்லிட்டாளா? இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி ஹெல்ப் செய்யலாம்னு வந்திருக்கிறேன். பணக்காரங்க செய்யறத நீ கேள்விப்பட்டதில்லை? கழுத்தை வெட்டுவாரோ, கண்ணை குத்துவானோ, காதை அறுப்பானோ, நாக்கி அறுப்பானோ? இப்ப நான் என்ன செய்யறது? நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிற பிடிவாதக்காரி. பூரா விஷயத்தையும் அவ அப்பம் கேட்டா உன் எலும்ப நொறுக்கிடுவானே. சரி சரி பாபா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி சார் நான் இங்க வருவேன்? தயவு செஞ்சு நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும் பிளீஸ். நான் காப்பாத்துறதா? சரி, நீ அர்ஜெண்டா எங்கேயோ வெளியே போயிருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன காட்டி கொடுத்துட்டா? இல்ல சார், நான் அப்படி ஒண்ணும் செய்யவே மாட்டேன் சார். சரி, அப்ப அவகிட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஆமா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. கர்வி மமதை பிடிச்சவர் நினைச்சேன்ல, ஆனா அது தவறப்பா. அவர் ரொம்ப நல்லவர், உயர்ந்த அறிவாளி கூடப்பா. அறிவாளி? சே 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 சே, படிச்சிருந்தா தான் என்ன, இவ்வளவு திமிர கூடாது. ஏன், என்ன சொன்னாரு? முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்கு, கட்டாயம் போய்த்தான் தீருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரியான பசங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இடமே கொடுக்கப்படாது. மாத்தம் எங்க போனார்? அதே எங்க சொன்ன. மாலதி, அம்மா அம்மா, என்ன சாப்பிடாம வந்துட்டீங்களம்மா? விஞ்ஞானம் வாத்தியாருக்கு இனிமே காஃபி டிஃபன் ஒண்ணும் நீ கொடுக்காது. ஆகட்டும்மா. வாத்தியார் வரலையா? அடி சக்க, படா குஷிதான். விஞ்ஞானம், அந்த முறுக்கு சுண்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டான், ஆறி போயிட போகுது. நேத்து நீங்க செஞ்ச வேலை உங்களுக்கே நல்லா இருக்குதா? எவ்வளவு அவமானமா போச்சு எனக்கு. என்னம்மா? விஞ்ஞானம் அவர் காலி பண்ணிட்டே போயிட்டாரு போல இருக்குதே. ஆமாம்மா, புட்டு படுக்க ஒண்ணும் காணுமே. ராத்திரி நீ அவரை பாத்தியா? இல்லம்மா. இல்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னு வைங்க, அந்த பொண்ணை இந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு போவார். விஞ்ஞானம், அவரை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க தான் தன் மனைவியை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டாங்க. ஏதோ காரணம் இல்லாம அவர் போயிருக்க மாட்டார். கண்ணி, இப்ப மாமாவுக்கு பதிலா நானே வந்திருந்திருக்கணும். தப்பு என் மேலதான். மாலதி, உங்ககிட்ட கூட சொல்லிக்காம போயிட்டாரம்மா? கவலைப்படாதம்மா, வாத்தியாரை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டா போகுது. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிருந்திருக்கலாம். அவன் போனதே நல்லதுதான். வயசு பொண்ணு வாலிபனோட பழகிறாங்கிற கெட்ட பேர்ல இருந்து நம்ம தப்பிச்சோம். மாமா, நீங்களா இருக்கிறதுனால நான் பேசாம இருக்கிறேன். என்ன மாலதி, பெரியவங்களை இப்படி சொல்லலாமாம்மா? அந்த பெரியவங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. ஞானம், அவர் என்கிட்ட சொல்லாம போனதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டியாரணும், அவ்வளவுதானே? அது அவ்வளவு சுலபத்துல நடக்கக்கூடிய காரியமா? துணுவா சொல்லு, நான் உடனே செய்வேன். பாத்தியார் ஐயாவே, எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கூட்டியாரணும். எப்படி தேடுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த காரியத்தை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கல, அப்புறம் ஞானம்னு சொல்லிக்கிட்டு என் முகத்துல முடிக்கப்படாது. ஆமா, கண்டிஷனா சொல்லிட்டேன். நானும் பாயிண்டா சொல்றேன். இமயமலை சிகரத்துல இருந்தாலும் சரி, ஏழு கடலுக்கு அப்பால இருந்தாலும் சரி, இல்ல யமனுகிட்டே இருந்தாலும் சரி, இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். கேக்கல
சேக்கலனா இந்த தலவாசல் மிதிக்கிறது இல்ல சரி ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ புறப்படு புறப்படுறேன் புறப்படட்டுமா புறப்படு டைம் பீயிங் நாளையில இருந்து ஒரு டெம்பரரி உத்தியோகம் தரேன் சம்பளம் 100 ரூபீஸ் தான் பே பண்ணுவேன் தர்ஷனா சார் நாளையில இருந்தே உத்தியோகத்துக்கு வந்துடுறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஒன் டவுட் என்ன சார் டுமாரோ 11 மணிக்கு ஐ உன் அட்ரஸ்க்கு வருவேன் ரொம்ப பேர் டே போய் சொல்லி என்னையே சீட் பண்ணி ஏமாத்துறாங்க நான் சொன்னது உண்மையான கிளியர் பண்ணிக்கணும் நீ ஸ்பீக் பண்ணது ட்ரூத்தா ரியலி பெரிய ஃபேமிலி தானான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு தென் உத்தியோகம் தருவேன் ஆம் ஐ ரைட் இந்தாங்க தேங்க் யூ இந்த மாடர்ன் டேஸ்ல ஒடியோ வைக்கப்படுறேன் இது வரைக்கும் நான் வேற ஒரு ஆம்பளைய கண்ணெடுத்தும் பார்த்தது இல்லைங்க வாட்டினுமே வாட்டினுமே உன் குரல் சந்திரன் உன் சிஸ்டர் பேர் என்ன பேரு சார் என் தம்பிக்கு உத்தியோகம் என்ன ஆச்சு கொடுக்குறேன் மிஸ்டர் சந்திரன் வித்தியாசமா டோன்ட் திங்க் எனக்கு வைஃப் கிடையாது அவள் கல்யாணம் ஒரு அக்காவே உங்க அபிப்பிராயம் என்ன அடே சந்திர பாத்தியாடா சார் சொல்றதே சார் ரொம்ப கேலி பண்றாருடா கேலியா என் ஹார்ட்ல இருந்தது அப்படியே சொல்றேன் விஞ்ஞானங்கிறவர் 10 நம்பர் ரூம் தான் இருக்காரு ஆமா இப்படியே போய் இடது பக்கம் திரும்புங்க ஏ பையா இந்த 10 நம்பர் ரூம் காமே அப்போ இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா வரட்டும் அவாள்ட்ட சொல்லிடுறோம் தம்பிக்கு நாளைக்கு உத்தியோகம் கொடுத்துடுறீங்களா ஒய் நாளைக்கு டுடேவே முடிச்சுடலாம் அவங்க வரட்டும் ஐ வெயிட் பண்றேன் முருக்கா சந்திரு சந்திரன் போய் நீ கூட போற வாடா சந்திரு நீ எங்கே இரு எனக்கு ஹெல்ப் செய்ய வேணாங்களா ஓஹோ அது ஐடியா தான் ஹெல்ப் பண்ணு போடா சந்திரு விஞ்ஞானம் 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 பெரிய ஆபத்துல மாட்ட வச்சுட்டு கண்டிப்பா நமக்கு உத்தியோகம் கிடைக்கவே போறது இல்ல நீங்க பயப்படாதீங்க சாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இங்க சீக்கிரமா போட்டுட்டு வந்து சேருங்க விஞ்ஞானம் எனக்கு நிறைய சொத்து இருக்குது நீங்க போய் காப்பி வாங்கிட்டு வந்துருங்க நான் உங்கள்கிட்ட எப்படியாவது தழுக்க பண்ணி சமாளிச்சுக்கிறேன் ரமணி என்னங்க வர வர ரொம்ப ஓவரா போறீங்களே ரமணி ரமணி நான் வரலையே ஒரு அதிர்ஷ்டமான மேன் உத போல ஒரு அழகான கேர்ள் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னா இட் இஸ் எ கனவு கண்ணே இட் இஸ் எ கனவு ஆஹா
ரமாமணி ரமாமணி நமக்கு தான் மேரேஜ் ஆக போறது ஏன் அவ்வளவு வெக்கப்படுற Who is that fellow? Shout பண்ணிக்கிட்டே இருக்கா யாரோ ஒருத்தன் சத்தம் போடுறான் டா நீங்க காப்பி குடி நீ எங்க போற ரமாமணி நான் வந்து பாவாடை கட்டிட்டு வந்தேன் நீ எங்க போற சொல்லு அவரே பாவாடை கட்டிட்டு வர்றார் பின்னாரா என்னங்க எங்கப்பா மனோரஞ்சனா உங்களுக்காக தாங்க காப்பி போடுறதுக்கு டிக்காஷ பால் சக்கரை எல்லாத்தையும் கலந்துகிட்டு இருக்கு என்னத்த கலந்து நீங்க உட்காருங்க சொல்லு உட்கார் தங்கச்சி முதலாளி பத்து தங்கச்சி தங்கச்சி வா தங்கச்சி அந்த காலத்துல கவிங்கள்லாம் இந்த சரையை பத்தி எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா ஆமாமா வர்ணிச்சிருக்காங்க வர்ணிச்சிருக்காங்க சந்திரா யாரு என் ரூம்ல இருந்த பொண்ணு உன் ரூம்க்கு எப்படிப்பா வந்த யாரு சுத்த ஃபூலிஷா இருக்க என்னப்பா ஃபூலன் பேசுற இந்த ரூம் குள்ள உன்னை யாரா சொன்னா என் பொண்ணு போல இருந்தா ஐ வந்த என்ன உன் ரூம் குள்ள இந்த பொண்ணு இருக்கலாம் எஸ் வா ஐ காண்பிக்கிறேன் வாங்க இத போல வாழ்க்கையில இனிமே இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா ஏதோ நம்ம பெரியவங்க செஞ்ச புண்ணியத்துல அங்க போய் சேர்ந்தேன் தர்மலிங்கமும் நல்லவர்னு சொல்றேன்
அந்த பொண்ணு உன் மேல பிரியமா இருந்தாங்க அவங்க அவ்வளவு வசதி செய்து கொடுத்துருந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கே சந்திரா போ சந்திரா மறுபடியும் அங்கேயே போ சந்திரா அந்த உத்தியோகத்துல நீ நிலைச்சிட்டியேன்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விடிஞ்சு போகும் என் கனவும் பலிக்கும் சந்திரா மறுபடியும் எப்படி பாட்டி நான் அங்க போறது அந்த கண்ணியை இப்ப முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது சந்திரா சந்திரா நீ உலகத்தை தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு வாழும் வகை தெரிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் மறுபடியும் என் நம்பிக்கையில மண்ண வாரி போடாது நீ உத்தியோகம் செஞ்சு பெருமையோட வாழ்ந்து எனக்கு திருப்தியை எழுப்பேன்னு நினைச்ச கஞ்சிக்கும் வழி இல்லாம கஷ்டப்பட்டப்போ பொறுமை இழக்காம உன்னை வளர்த்து ஆளாக்க வேண்டாம் பாலுக்காக நீ அழுதப்போ இந்த ஈன கைகளை நீட்டி பிச்சை எடுத்தேண்டா பிச்சை எடுத்தேன் என் செல்ல பேர எனக்கு பட்டாட போத்துவான்னு ஆசையோட எதிர்பார்த்ததுக்கு இந்த கிழிஞ்ச கந்தனானா நீ தர்ற பரிசு தெரிஞ்சு தெரிஞ்சு மெலிஞ்சு போதும் என்ன பார் உனக்காக பட்டு பாட்டு மத்தி உலர்ந்து போனையும் ஒவ்வொரு அங்கமும் சொல்லுவோம் சந்திரா சந்திரா நீ படிக்க வச்சது வீணாதான் போச்சு பாட்டி நான் வாழ தெரியாதவனாயிட்டு என் சந்திரனுக்காக நான் பட்ட வேதனை உன் நெஞ்ச தொட்டதில்லையா உன் கிருபை அடைய முடியாத பாவியா என் சந்திரன் சந்திரா பாட்டி மறுபடியும் போய் உத்தியோகத்தை ஏத்துக்கோ சந்திரா வாழ்க்கையில வெற்றி காண முடியாத எனக்கு இந்த பட்டங்களை உனக்கு இதுவரை நம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருந்தோம் உன் ரத்தத்தை வேறையாக புரிந்து கொட்டி வாங்கி தள்ள வரும் என் எதிர்காலத்தை பற்றி நீ கட்டியிருந்த மனக்கோட்டை எல்லாம் அத்துவார் இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டோ பரிசுகளாம் பரிசுகள் என் திறமைக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அளிக்கப்பட்ட பரிசுகளாம் இவைகளை வைத்துக் கொள்ள தகுதியுள்ளவனா நான் என் கண்ணதர்லயே இந்த கீழான நிலையை அடைஞ்ச பிறகு எனக்கு எதுக்கு இந்த பாழ உயிர் எனக்கு பிரிய இருக்குது ஆனா அங்க போகவே எனக்கு பயமா இருக்குது நான் என்ன செய்வேன் பாட்டி என்ன என்னதான் பாட்டி செய்ய சொல்றேன் உன்னை பார்க்கும்போது உன் தாத்தாவின் ஞாபகம் தான் வருது எனக்கு உட்கார் வருத்தப்படாத உன்னை போறதும் உன் தாத்தாவும் கோழையா இருந்தார் எந்த காரியத்தில் பிரவேசித்தாலும் தோல்வி ஏற்பட்டு அவமானப்பட்டார் ஆனா திடீர்னு அவர் பெரிய வீரராயிட்டார் சந்திரா ஒவ்வொருத்தர்கிட்டையும் உலகத்தையே எதிர்த்து போராடக்கூடிய மனோசக்தி இருக்குது ஆனா கோழத்தனமும் அவநம்பிக்கையும் தான் அதை அறிய முடியாம செய்துடுதான் எப்போ மனுஷன் தன்கிட்ட இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிறானோ அப்பவே அவன் வீரனாகிறான் அதே போல உன்னை விட கோழையா இருந்த உன் தாத்தா பெரிய வீரரானார் என்னை விட கோழையா இருந்த தாத்தா அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்தாரா ஆச்சரியமா இருக்குதே பாட்டி ஆச்சரியம்தான் சந்திர சொன்னா நீ நம்ப கூட மாட்டேன் ஒரு சாது அவருக்கு ஒரு தாயத்தை கொடுத்தாராம் அது சக்தியின் மகிமையினால தன் தைரியத்தை உணர்ந்து அவர் பெரிய ஆளாயிட்டாரு தாயத்தா அதென்ன பாட்டி இத்தனை நாளா நீ அதை பத்தி என்னென்ன சொல்லவே இல்லையே இப்ப அது உங்ககிட்ட இருக்குதா பாட்டி இருக்கு சந்திரா ஆனா அதை பார்த்து நீ என்ன செய்ய போற அது மேல உன் தாத்தா இருந்த நம்பிக்கை உனக்கையாது நம்பிக்கை இல்லாம என்ன பாட்டி அதன் உதவியால் நானும் தாத்தாவை போல ஆக முடியும் பாட்டி கொண்டு வா பார்க்கலாம் உனக்கு இல்லாம வேற யாருக்கடா கொடுக்க போறேன் உனக்காகத்தான் அதை பத்திரமா வச்சிருக்கேன் இது கொண்டு வா இந்த இதை தொட்டாலே
நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். இன்னும் ஒரு புது மனுஷனா மாறிடுவேன். உண்மைதான் பாட்டி, இத கையில வாங்கின உடனே எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்குது. புறப்படும், உன்னை நம்பின பொண்ண. போறேன் பாட்டி, இப்போதே போறேன். சந்திரா, ஏன் பாட்டி? ஒரு விஷயம். என்ன பாட்டி? உன்னை ஒரு விதவை கிழவை வளர்த்தா அவ உயிரோட இருக்கிறான்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன் பாட்டி? காரணம் கேட்காத, நான் சொல்றபடி செய். அண்ணியப்ப ரொம்ப கெட்டவேன்னு சொல்லியிருக்கிற, அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. சரி பாட்டி. நீ செய்யும் நேர்மையான காரியத்தில் முருகன் உனக்கு வெற்றி அளிக்கட்டும். வர்றேன் பாட்டி. அடிக்கடி கடலாசு போடு சந்திரா. உங்க அடிமை யஜமா. யஜமா, நீங்க மனசு வச்சா போதும் இந்த நாய்க்கு.
सर्व जाक्रा मुड़च தவறுக்கு தண்டனை தரப்போகிறாயா? ஆனால்
இப்போதல்ல. பிறகு எப்போது? உங்கள் இதய சாம்ராஜ்யத்திற்கு ராணியாக பட்டம் சுட்டிக் கொள்ள போகிறேனே. அப்போது எல்லாரும் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். சப்ளையர் மைனஸ் சாருக்கு ஐஸ்கிரீம் கடை சீக்கிரம். வாங்க, அவர் வந்துட்டார். மாலை எடுத்து வாங்க சீக்கிரம். யார் இந்த விடிய? நான் தான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. என்ன தாண்டி சார்? சேம் சேம், என்ன அவமானப்படுத்தி கொடுங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் தலைமை வைக்கவே மாட்டேன். மாமா தனியாப்பா, என் நிச்சயதார்த்தம் வேண்டாமா? அப்பா, இவர் எப்பப்பா வந்தாரு? இவர் எதுக்கு வந்தாருன்னு கேளுங்கப்பா. சொல்லாம போனவருக்கு எதுக்கப்பா அழைப்பு அனுப்புனீங்க? ஓ சந்திரனா, வாங்க வாங்க. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கிறேன். அதை பத்தி என்ன பரவாயில்ல. மன்னிக்காதீங்கப்பா, செய்யறத செஞ்சுட்டு. ஆஹா, என்ன சாகசம்! அரே வணக்கம் சார். நீங்களே என்ன மன்னிக்கணும், மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அப்பா, அவருக்கு இனிமே நம்ம வீட்டுல உத்தியோகம் கிடையாதுன்னு சொல்லிடுங்கப்பா. பின்ன இனிமே நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு யோகியதை ஏது என்ன? பரவாயில்ல, எனக்கு வேற உத்தியோகம் கிடைச்சிட்டது. அப்படியா? ஆமா. பிறகு அவகாசமா சந்திக்கலாம். வணக்கம். தர்மலிங்கம், மேல்கொண்டு நடக்க வேண்டிய காரியம். மேல்கொண்டு என்ன? இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா. என்னங்க இப்படி ஆகணும்னு நான் சொப்பனத்துல நினைக்கலீங்களே? எது எப்படி ஆனாலும் சரி கண்ணியப்பா, நம்ம கடமையை செய்து முடிச்சிருவோம். இப்ப குறிச்ச முகூர்த்தத்திலேயே தாண்டிக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம். மலரும் மனமும் இணை பிரியாதது எதனாலே? அது இயற்கை அன்பினாலே. மனமும் மனமும் மகிழ போவது எதனாலே? அந்த அதிசயமான ரகசியம் ஒண்ணு அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதிசயமான ரகசியம் ஒண்ணு அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அழகான காவியம் எல்லாம் படித்திருந்தால் போதுமா? ஆடாத ஓவியம் போலே அசந்து நிற்பது நியாயமா? அழகான காவியம் எல்லாம் படித்திருந்தால் போதுமா? ஆடாத ஓவியம் போலே அசந்து நிற்பது நியாயமா? அந்த போலே அப்படி இப்படி அரண்டு மிரண்டு பார்க்கணுமா? அந்த போலே அப்படி இப்படி அரண்டு மிரண்டு பார்க்கணுமா?
ஆசையாக பேசிட வந்தா அங்கேயும் இங்கேயும் படுங்கணுமா ஆசையாக பேசிட வந்தா அங்கேயும் இங்கேயும் படுங்கணுமா அதிசயமான ரகசியம் ஒண்ணு அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் வேதாந்த ஞானிகள் கூட விளங்கி கொள்ள முடியாது விஞ்ஞான நிபுணரும் வந்து விளக்கம் சொல்ல முடியாது வேதாந்த ஞானிகள் கூட விளங்கி கொள்ள முடியாது விஞ்ஞான நிபுணரும் வந்து விளக்கம் சொல்ல முடியாது ஏமாந்திடாமல் யோசிக்கணும் எல்லாம் தன்னால் விளங்கிடும் ஏமாந்திடாமல் யோசிக்கணும் எல்லாம் தன்னால் விளங்கிடும் இனிமேல நீயும் ஏதும் அறியா பெண்ணா இருந்திடலாமா இனிமேல நீயும் ஏதும் அறியா பெண்ணா இருந்திடலாமா அதிசயமான ரகசியம் ஒண்ணு அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் சந்தர் போதும் பரிகாசம் கவலைப்படாத மாலதி எல்லாம் சுபமாகவே முடித்து விட்டேன் நம்மை பிரிக்கி நினைத்த அந்த உயிலை மாற்றி அமைக்க வழி செய்து விட்டேன் உன் தந்தையும் சம்மரித்து விட்டார் உண்மையாகவா சந்தேகமா சந்தர் அந்த உயில் உங்ககிட்ட இல்லைன்னா உங்க குடும்பம் சாந்தி இல்லைக்கும் அது மட்டுமா உங்க மானம் மரியாதை எல்லாம் போய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கைதட்டி சிரிச்சு கடைசியில் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய தலைமைக்கு வருவீங்க கண்ணிப்பா நீதான் என்ன காப்பாத்தணும் தர்மலிங்கம் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் டாண்டியை ஏமாத்தாம மாலதியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க மனைவிக்கு கொடுத்த வார்த்தை காப்பா நல்ல குணமுள்ள செய்த தவிர உணர்ந்துட்டான் பத்தியா நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத சார் அவர் பேசிக்கிட்டதையும் நடந்துகிட்டதையும் பார்த்தா எனக்கு மாமா மேலதான் சந்தேகமா இருக்குது சாச்சே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு காலம் அவன் துரோகம் நினைக்க மாட்டான் எதை சொன்னாலும் பொறுத்துக்குவேன் கன்னிப்புறம் பத்தி தவறா சொன்னா மட்டும் என்னால பொறுக்க முடியாது இப்ப என்னப்பா செய்யறது என்ன செய்யறது அந்த உயில் கிடைக்கலன்னா நம்ம குடும்ப கௌரவமே போயிடும் போல இருக்கு பேசாம தாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தொந்தரவு எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்பா சார் நான் எப்படியாவது அந்த உயிலை கொண்டு வர முயற்சி செய்யறேன் இல்லைன்னா என் வாழ்வே பாழாகிவிடும் கவலைப்படாதீங்க நான் வர்றேன் சார் இங்க வாயா அம்மா என்ன தாத்தா என்ன சமாச்சாரம் உட்காரு நம்ம கண்ணிய பையா இருக்காரு அவர் வீடு உனக்கு தெரியுமா தெரியும் ஒரு பால் அடைஞ்ச இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு என்ன சமாச்சாரம் வந்து இந்த உயில் இருக்குதே உயில் அது அவர் கையில தான் இருக்குதாம் அட பாவி ஆமா அது எப்படியாவது கிளப்பி கொண்டாந்துடணுமா பாயிண்டுங்க அதே மாதிரி நம்ம சந்திரையா கூட வர்றேன்னு சொல்லிட்டாரு நீ அந்த கன்னியப்பன் இருக்கிற இடத்தை மட்டும் காட்டினா போதும் மத்ததெல்லாம் தானே கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு என்ன சொல்ற ஆகட்டுங்க நீ கட்டாயம் டயத்துக்கு வந்துரு ஆகட்டும் ஆமா டேய் கல்பனா எங்க இந்த மலையாண்டி எங்க இந்த கண்காணி மூணு நாளா அவன ஆளே காணலிங்க நம்ம டிபார்ட்மெண்ட் விட்டு ஓடிட்டான் எஜமா துரோகி மலையாண்டி செய்த வேலை உனக்கு தெரியுமா குழந்தை கொண்டு விட்டதாக சொல்லி நம்ம வஞ்சித்து விட்டான் தர்மலிங்கத்தினோட வாரிசு வளர்ந்து வாலிபனா இருக்கிறான்டா வாலிபனா இருக்கிறான் ஐயோ அந்த வாரிசு யாரு எஜமா யாரா சந்திரன்டா சந்திரன் மாலதிக்கு மாமன் அவன் தாண்டா அத்தனை சொத்துக்கும் அதிகாரி இப்ப என்ன பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்களா என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது அவனுக்கு கூட தெரியாது தன்னை யாருன்னு உயிலை மாற்றப் போகிறானாம் ஒரே பானத்தில் இரண்டு பறவை காளி கருப்பண்ணா கரடி இப்படி வாங்க உடனடியாக நம்முடைய முதல் வேலை என்ன தெரியுமா அந்த பய தன்னை இன்னாரன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே அவனை தீர்த்து கட்டினும் இந்த 15 வருஷ காலமாக நான் எந்த சொத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதனுடைய அத்திவாரம் நீச்சு விட்டேன் அவனை நான் சும்மா விட போறதில்லை ஏய் பாப்படி மாலதி வீட்டுல
சந்திரன் ஒரு பையன் இருக்கான், அவனை தூக்கிட்டு வந்துரு. அதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆட்களை கூட்டிட்டு போய் எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா முடிச்சுட்டு போகும். இந்த உயிரை வைத்துக் கொண்ட என்னோட திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் பார். என்னுடைய குறிப்பை பார். அந்த மானுடைய வலது புருவம் வேண்டுமா? விஞ்ஞானம், உயில் இருக்கிற இடம் எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அதை நான் எடுத்து வந்துடுறேன், நீ ஜாகிரதையா போயிடு. முதல்ல உங்க உசுரை பார்த்துங்க. நீங்க இதுக்குள்ள அவ்வளவு தைரியமா எவன் யஜமான் நுழைய முடியும்? தோட்டா எல்லாம் போட்டிருக்கா? தோட்டா சரியா போட்டுக்க. நீ போய் டிஃபன் கொண்டா. நான் சொன்னபடி இந்த ஏழை குடிசைக்கு வருவீங்கன்னு நான் கனவுல நினைக்கிறேன். பொறியில் அகப்பட்ட எலியை போல துடிக்கிறேன். இந்த சமயத்தில் நீ எனக்கு உதவி செய்யக்கூடாத, கைவிட்டுடாது. நான் என்ன அவ்வளவு கள்ளஞ்சம் படைச்சவனா? நான் சொன்னபடி நீங்க நடக்கிறதா இருந்தா கட்டாயம் உங்களை நான் காப்பாற்றுவேன். மன நிம்மதியே இல்லாம அப்பா துடியா துடிக்கிறார். ஆஸ்தி பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா மாமா? எப்படியாவது உயிரை கொண்டு வர்றேன்னு சந்திரன் போயிருக்காரு. அவனா? அவன் ஒரு சின்ன பையன், அவனால என்ன முடியும்? ஏ, அவர் உதவி செய்யறது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருக்குதா? எனக்கு இடைஞ்சல உண்டு பண்ண இனிமேல எவனாவது புறக்கணும் மாடதி. நல்ல வேலை அந்த உயிர் வேற எவன்கிட்டயாவது சிக்கியிருந்தா அப்ப அது உங்க கையில தான் கிடைச்சிருக்கா? ஆமா, முல்ல முள்ளால தானே எடுக்கணும். இப்ப அவர் கேக்குறேன், தாண்டி மாறது கல்யாணம் உண்டா இல்லையா? அது ஒரு கால் நடக்காது. நீ சொல்றது போய், உயில் ஒரு கால் உன்கிட்ட இருக்க முடியாது. நீ என்ன ஏமாத்த பாக்குற? உனக்கு எதுக்கு அந்த சந்தேகம்?
நானே நேர் காட்டேன். மரண ஊர்வலத்தை பார்க்க உனக்கு மகிழ்ச்சி தானே? நீ ஒரு துரோகி, சதிகாரி. உன்னோட பேச நாங்க தயாராக இல்ல. வாங்க போலாம். ஆஹா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்பா, உன்னால என்ன செய்ய முடியும்? எங்கள் உயிரை தானே பறிக்க முடியும்? நாங்கள் அதுக்கு துணிந்து விட்டோம். அம்மா, உன்னோட உயிர் எனக்கு வேண்டி தேவையில்லை. ஏய், நீ என்ன சொல்ற? என்னை துண்டு துண்டா வெட்டினாலும் உன்ன என்ன நடக்காது. நெஞ்சிலே இவி இருக்க மச்சவனே, என்னை கொண்டுவிடு. உன் மீது அன்பை அள்ளி அள்ளி சொரிந்து என் தந்தையை ஒன்றும் செய்யாது. நீ அழிந்து போவாய். எனக்கு வரி பிடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள். என் உடம்புல ஒரு சொத்து ரத்தம் இருக்கிற வரையிலும் உன் எண்ணெய் ஈழ என் செல்வத்தை ஒரு காலம் பலி கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ற? ஒரு காலம் முடியாது. என்னால இந்த உங்களுக்கு வேண்டாம். வேண்டாம், வேண்டாம். எனக்காக உன் வாழ்க்கை பாழாக்காது. வேண்டாம் பாரதி, உங்கள் உயிரை விட என் வாழ் பெரிதல்ல. மாமாவை நான் மறந்து கொள்கிறேன். புத்திசாலி, இது அப்பவே சொல்லியிருக்கிறாரே. இதை அவரை ஒண்ணும் செய்யாத, பத்திரமா கூட்டி வை. நான் தான் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டேனே, அப்பாவை விட்டுவிடு. பயப்படாதே, அவருக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஆனால் கல்யாணம் முடியும் வரையில் அவர் இங்குதான் இருக்கார். அப்ப சரி, சீக்கிரம் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய். சரி, புறப்படு. அப்பா, அப்பா. அப்புறம் என்ன கிழவா, நீ என் காசி யாத்திரை புறப்பட்டியா? உலகமே வெறுத்து போச்சு தம்பி. காண்டிய கல்யாணம் செய்துக்கிறேன்னு மாலதியே சொல்லிடுச்சு. நேத்தையிலிருந்து யசமான காணம். மாலதி அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. போலீஸில் சொல்லி ஏதாவது செய்யலாம்னா வேணாங்கிறாங்க. கன்னியப்பேன் யஜமானுக்கு ஏதாவது ஆபத்து செய்து விடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. அதுதானா விஞ்ஞானம்? நான் இப்பவே போய் சந்திரயா கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு செய்யறேன். நீ மாலதி அம்மாக்கு ஒரு ஆபத்து வராம ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வர்றேன். போன காரியம் என்னாச்சு? சந்திரனை அபேஸ் பண்ணி கொண்டாந்துட்டேன் யஜமா. அவன் கை காலை கட்டி கொண்டாங்க. அவனை துண்டு துண்டா கவனிக்கிறேன். மச்சன் டாண்டினா, என்ன ஏன் சித்திர வர பண்ற? சாவி அக்கார சொல்லி என்ன பண்ற பாரு. இவனையே கொடுத்தீங்க. இவன் உன் மச்சனா?
நீ தான தர்மலிங்க மச்சினை மாதிரி நடறா. உனக்கு மாலவி கல்யாணம் பண்ணி தரேன் சொன்னேன், இப்ப நீயே போட்டு அடிக்கிறீட்டே. எனக்கு தெரியாதரா. அட துரோகி, இந்த ஆட்டு மூளையை மச்சினன்னு சொல்லி அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்கவா பார்த்த. மாலதி, இந்த படுபாவிக்கிட்ட ஆப்பிட்டு நீ என்னென்ன கஷ்டப்படுறியோ, இந்த 15 வருஷமா உன்னை சொந்த சகோதரன் போல எண்ணி எல்லா சுதந்திரமும் கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும்டா, வேணும். தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. ஏய், இந்த கடவுளுக்கு சமாதிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். எல்லாம் இப்படி வாங்க சீக்கிரம். தர்மலிங்கத்தை காப்பாத்துறதுக்கு சந்திரன் இங்க வருவா, அவனை அப்படி அமைக்கிறணும். பத்ரம், அங்க தாலி கட்டுற அதே சமயத்துல இங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிடணும். சந்திரன் கூட? ஆமாண்டா, கரெக்டா 10 மணிக்கு. சர்வ ஜாக்கிரதா இருக்கணும். தாண்டி, கல்யாண சமயமாச்சு, புறப்படும். பொறுப்பு உங்க தலைமையில விழுந்துருச்சு. என்ன, தர்மலிங்க குடும்பத்தை காப்பாத்தி அவர் இஷ்டப்படியே அவரு மச்சினருக்கே அவரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையும் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாச்சுங்களே. இந்த ஆபத்தான சமயத்துல என்ன செய்யறது? சந்திரையாவுக்கு இந்த தகவல் தெரியுமோ தெரியாது. ஐயோ, தாலி கட்ட போறாங்களே, இப்ப என்ன செய்யறது? நீ கவலைப்படாத, நான் துணிஞ்சிட்டேன். இப்பவே போலீஸ்ல போய் சொல்லி பெரிய பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்து என்ன செய்யறேன்னு பாரு. நீ மாத்திரம் மாலதி அம்மாவை கவனிச்சுக்க. அண்ணே, சரியா 10 மணிக்கு ரெண்டு பேரையும் தீர்த்து போடு.
யஜமா உத்தரவு நான் கிட்ட போறேன் எங்களுக்கு தேவையில்லை அவசியமான இடத்துக்கு நாங்களே வருவோம் இப்படி கொஞ்சம் வர்றீங்களா இந்த கல்யாணத்தை நீங்க செய்து வைக்க வேண்டிய காரணம் நானும் தர்மலிங்கம் ஆப்த நண்பர்கள் இந்த குழந்தையை கூட நான் தான் தூக்கி வளர்த்தேன் காணாம போன அவருடைய மச்சினரையும் கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றுறேன் நான் ஆமா தர்மலிங்கம் எங்க அவர் மனசு வெறுத்து போய் எங்கேயோ க்ஷேத்திர யாத்திரைக்கு போயிருக்கிறார் தாண்டிக்கும் மாலதிக்கும் கல்யாணம் நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டா தான் அவர் திரும்பி வருவார் தப்புங்க மாலதி அம்மாவுக்கு தாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாதுங்க அம்மா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே சொல்லம்மா யாருக்கும் பயப்படாத தைரியமா சொல்லு குழந்தை ஆமா மாலதி தைரியமா சொல்லு ஐயோ பாவம் இந்த சமயத்துல அப்பா இல்லையேன்னு அழுது மனப்பூர்வமான சம்மதம் சத்தியமா சொல்றேன் இது மனசை யாரோ கலைச்சிருக்காங்க நீங்க நம்பாதீங்க கலைச்சதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம் நீங்க வேணும்னா அத்தனை பேருக்கிட்ட கேளுங்க வாங்க கன்னியப்பன போல ஒரு யோக்கியமான மனுஷனை பார்க்கணும்னா இந்த காலத்துல வேற ஒருத்தர் இல்லைங்க ரொம்ப யோக்கியமானவருங்க பரோபகாரிங்க மன்னிக்கணும் மிஸ்டர் கன்னியப்பன் இந்தாப்பா இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துருவாங்க சார் சார் நீங்களும் இங்கே இருந்து இந்த முகூர்த்தத்தை நடத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஓ ஏழமடியப்பா தாலி கட்டணும் நேரமாச்சு சார் இது அக்கிரமம் சார் அநியாயம் சார் இதெல்லாம் Oh!
நடுங்க வேண்டிய காரணம் என்ன? அக்கிரமத்துக்கு எல்லையே கிடையாது. காணாம போன மச்சனை தேடி கொண்டு வர்றேன்னு சொல்லி இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செய்து என்னை ஏமாத்திட்டான் சார். இவனுக்கு மாலதியை கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்தை எல்லாம் அபகரிக்க சூழ்ச்சி பண்ணான். அதுக்கு நான் சம்மதிக்கல. என்னவே என்னை கொண்டு போய் கொலை செய்ய துணிஞ்சிட்டான். சமயத்துல சந்திரன் வந்து காப்பாத்தலன்னு சொன்னான். என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு சார், என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். டேய் நீ யா இங்க வா இப்படி. பாத்தரே என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். சலாம் பாத்தரே, எனக்கு பொண்ணு வேணாம், சொத்து வேணாம், எனக்கு உயிரை கொடுத்தா போறோம் பாத்தரே, நான் கால வந்து கும்பிட பாத்தரே, நான் ஒண்ணுமே செய்யல பாத்தே, தெரியாம சார். என்ன இது, வந்து உட்காருங்க, தாலி கட்டுங்க. இரு இரு, உன்னை பாதுகிறேன்னா நான் கமலா பண்றேன், படா டேஞ்சர்ல மாட்டி விட்டேன் இல்லையா சார். இவன்தான் சார் என் அத்தான், எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் வதரே. நீ கேளு என்ன பண்ண தெரியுமா, இவன் பொட்டுதாரு சொத்துதாரு சொல்லி எனக்கு பச்சை குத்துறா வந்தாரு. பச்சை கலர் வந்தாரு, கலர் இது இவ்வளவு அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு சொல்லி இவ்வளவு அது இவ்வளவு அது இவ்வளவு கட்டி வரேன் போட்டு வந்தாரு. நீ ஏமா இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம்னு சொன்ன? அப்பா என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக சார். அம்மா நல்ல காலம் உன் வாழ்க்கையே பாழாக்கிட இருந்தேன். அம்மா அப்போ உண்மையான மச்சினை யாரு? நான் சொல்றேன். யார் அது? காமாட்சி அத்தியா? ஆமாண்டாப்பா. அடே நம்ம பாட்டியா? நீங்க செத்து போயிடுறதா சொன்னானே கண்ணியப்பன். அது மட்டுமா சொல்லுவான் அந்த கண்டால? இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாங்க திருவிழா பார்த்துட்டு வரும்போது என்னையும் குழந்தையும் கொலை செய்யறதுக்கு அவன் ஆட்களை ஏவி விட்டான். அந்த ஆபத்துல இருந்து தப்பி குழந்தையும் காப்பாத்தினேன். குழந்தை உயிரோடு இருக்கிறது கண்ணியப்பனுக்கு தெரிஞ்சா எந்த நிமிஷத்திலும் கொலை செய்திருவானேன்னு பயந்து இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம பையனை வளர்த்து காப்பாத்தினேன். இப்ப அந்த பையன் எங்க? உங்க வீட்லயே தான் இருக்கிறான். நம்ம வீட்லயா? என்ன, நம்ம வீட்லயா? ஆமா. யார் பாட்டி அவர்? வாத்தியார் சந்திரன் தான் அந்த மச்சனை. சந்திரா? சந்திரன் என் மச்சனை? எங்க அவரை காணுமே? தோட்டக்காரா, அவர் எங்க இருக்காருன்னு பாரு. நீ போய் பாரியா, அட போயா. யசமா, என்னங்க இது? பெரியவரே பாத்தீங்களா எங்க? என்ன செய்யறதுங்க, வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்க கூடாதுங்க. நீங்க செய்திருக்கிற அயோக்கியத்தனத்துக்கு நடுத்தருவில நிக்க வச்சு சுடணுங்க. அட பாவி. போலீஸ் ஐயா இவருடைய சூழ்ச்சி எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சந்திரையா கிட்ட நான் தான் சொன்னேன். நீ என்ன மோசம் பண்ணிட்டியா? பாதரோதே அப்பனே, எளியோரை வலியோர் வாட்டினால் வலியோரை இந்த வயோதிகன் வாட்டுவான். உன் உபகாரத்துக்கு மிகவும் நன்றி அப்பா. கிழவா, நீ செய்த உதவிக்கு உனக்கு நான் என்ன பிரதி உபகாரம் செய்யறதுன்னே புரியல. நிஜமா வாத்தியார எங்கேயும் காணோம். எனக்கு தெரியுங்க சந்திரஜா எங்க இருக்காருன்னு. எங்க? ஏசமா நான் ஒண்ணு கேக்குறேன், கொடுக்குறீங்களா? கேளப்பா, என்ன வேணும் உனக்கு? உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணுங்க. ஏ கிழவா, உன் வாயில இருக்கிற பல்லு 332 கீழே எண்ணிடுவோம் பாத்து. அட செருத்த நிறுத்தியா. சும்மா இருக்கா? சும்மா இருங்க பாட்டி. மாலதியே என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வாய்ப்பிருந்து கொடுத்துருக்குது. நானே பாட்டி இப்படி வாங்க, என் பொண்ணு நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கல. அப்பா அப்பா என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் குழப்பிட்டேன், என்ன மன்னிக்கணும் சார். சந்திரன் என்ன கூட தேக்கி வச்சிட்டீங்களே, பரவாயில்ல. நீ இவ்வளவு பெரிய திறமைசாலியாகவும் வீரனாகவும் எப்படி மாறினேன்னு எனக்கே புரியல.
கோடையா இருந்த என்ன தைரியசாலியா மாத்தினதே எங்க பாட்டி தான். பாட்டி கொடுத்த இந்த மந்திர கவசம் இல்லைன்னா என்னால ஒரு காரியத்தையும் செய்திருக்கவே முடியாது. மாய மந்திரத்தினால நீ ஒரு காரியம் செய்திடல. நான் உங்ககிட்ட கொடுத்தது மந்திர கவசம் இல்ல சந்திரா, உங்க தாத்தா வச்சிருந்த பொடி டப்பி. பொடி டப்பியா? ஆமா பாட்டி, அப்ப நீ தாத்தாவை பத்தி சொன்னதெல்லாம்? உங்க தாத்தாவை பத்தி சொன்னது அவ்வளவு கட்டுக்கதை தான். உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படணும்னு தான் அப்படி சொன்னேன். தன்னம்பிக்கை உள்ளவன் எதையும் சாதிக்க முடியுங்கிறத நீயே நிரூபிச்சிட்ட. பாத்தியா? பாத்தீங்களா? எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோட செய்தா வெற்றி நிச்சயம். பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? என்னங்க லெக்கன் தவிர போடுது பொண்ணு அப்படியே சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சந்திரா போடாப்பா, மனையில உட்காரு. மாலதி நீயும் போம்மா, போய் உட்கார். என்னால நிக்க முடியும், வாங்க போகலாம்.